ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஒரு சோழர் கால ஒரு கோவிலுக்கு தான் போக போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்ம தேசம் என்ற ஊரில் தான் இருக்குது. அதனை பற்றின ஒரு வரலாறு நான் அங்கே போய் சொல்கிறேன், ஏன்னா அங்கே போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டியாக இருக்கும். அங்கே என்ன கோயில் இருக்குன்னா பிரம்மபுரீஸ்வரர் என்ற சிவன் கோயில் தான் அங்கே இருக்குது. அதெல்லாம் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு, ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் சொல்கிறேன், வாங்க போகலாம். நாங்கள் ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டோம். இது இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா ஒரு குகையில் இருக்க மாதிரி ஏன்னா உள்ளே அழிந்திருக்கு. ஒரு நாங்கள் நிற்கிற மட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா கோயில். ரொம்ப சோழர் கால கோயில்னு சொன்னாலே அது இதுதான் உண்மை, ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா அது எப்படி இருக்குது என்ன அது வரலாறு எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறோம். நான் போகலாமா? ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அது உள்ளே சிலை இருக்கா என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ தான் போக போகிறோம், உள்ளே போயிட்டு எப்படி பார்க்குறோம், வாங்க போகலாம். ஏற்கனவே இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லை. அது எல்லாருமே ஒரு மாதிரி பாழை அஞ்சு போய் கிடைக்குது. வாங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இப்போவே இப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நாங்கள் கோயில் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்தோடனே எங்களோட பார்த்தீங்களா தூணோட ஹைட்டு இதுதான் இருக்கும். இப்போ பார்த்தோன்னா மூலவர் மூடி இருக்குது, சுற்றி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஏன்னா அது ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். தொல்லியல் துறையிலேருந்து ஒவ்வொரு ஆளை நியமித்து இங்கே இன்சார்ஜாக வச்சுருக்காங்க. அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அவங்க தான் சொன்னாங்க உள்ளே கூட்டின்னு வரணும்னா பூசரி தனியாக கூட்டின்னு வரணும். அவங்க அவங்ககிட்ட தான் சாவி இருக்குது, இதுக்கு மட்டும்தான் என்கிட்ட சாவி இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. நாங்கள் அடுத்தது ஒன் பை ஒன்னாக எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் காமிக்கிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் கோயில், பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மநாயகி பெரிய நாயகி பக்கத்தில் தான் இங்கே இருக்குது. இது வந்து பெரிய நாயகி அம்மன் இது இருக்குது, இது உள்ள பிரம்ம ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து ராஜேந்திர சோழன் காலத்து கோயில், அதாவது 1014 அப்புறம் அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கோயில்கள் இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழன், அதுக்கப்புறம் பாண்டியர்கள் சோழர்களுக்கு அப்புறம் திரு பாண்டியர்கள் நாயக மன்னர்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க ஓகேங்களா. இப்போ இது ஊர் பேர் வந்து இது வந்து பிரம்ம தேசம் இல்லை பிரம்ம தேயம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்ம தேயம்னா பிராமணர்களுக்காக தானம் கொடுக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கான தானம் கொடுக்கப்பட்ட ஊர். ஸோ இந்த இந்த மாதிரி இந்த ரெண்டு ஊர் பேர் வந்து அடிக்கடி எல்லா ஊரும் சேர்ந்து பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து ராஜபாளையம், நான் ராஜபாளையம் பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்கு தேவதானம்னு ஒரு ஊரே இருக்குது, பெரிய ஊர் தேவதானம் பேட்டையா வெறுமனியா தேவதானம் பேட்டைன்றது அங்கே இவங்களாம் ஆட் பண்ணிக்கிறது அவ்வளோதான் வேறு ஊரில். ஸோ தேவதானம் அப்படின்னாலே கோயில்களுக்காக தானம் கொடுக்கப்பட்ட ஊர்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை வந்து சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை இந்த இந்த ஊர் 8000 எஸ்ஆலம் இந்த பிடாரிப்பட்டு இந்த 4 ஊர் சேர்ந்து வந்து சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறாங்க. ஏன் சதுர்வேதி மங்கலம்னு சொல்கிறாங்கன்னா 4 வேதங்களும் கற்பிக்கப்பட்ட உடைய இடம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அதை சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் புக்ஸில் கூட படிச்சிருக்கலாம் 8000 கல்வெட்டு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அங்கே இருக்க அது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டாக செயல்பட்டுருக்கு. அது வந்து அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த 4 கோயிலுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து 8000 பெருமாள் கோயில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கப்புறம் வந்து இருக்குது NRM உள்ள இருக்குது, அதுவும் ஏசி கண்ட்ரோல் தான். ஸோ அதுதான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக செயல்பட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து அது அந்த 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 இடம் வந்து பாடசாலையாக இருந்திருக்கு. ஒரு காலத்தில் பாடசாலையாக இருந்திருக்கு, இத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருந்திருக்காங்க. இது வந்து சதுர்வேதி சதுர் வேதி, இது என்னன்னா ஒத்த கொம்பு தான் இருக்கும் அந்த காலத்தில், ரெட்ட கொம்பு இருக்காது ஓகேங்களா. ரெட்ட கொம்பு அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணது தான் ரெட்ட கொம்பு வந்துச்சே தவிர முதல்ல வந்து இப்போ வந்து ஒத்த கொம்பு தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குரல் நடையெல்லாம் மாற்றிக்கணும். தனியூர் தனியூர்ன்றது வந்து அட்டனமஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்டனமஸ்னா இந்த ஊர் வந்து வரி கட்ட தேவையில்லை, மற்ற ஊர்லாம் அரசுங்க வரி கட்டணும். ஆனா இந்த ஊர்ல இருக்கவங்க வந்து வரி கட்ட வரி கட்ட தேவையில்லை. அவங்க யாருக்கு வரி கட்டணும்னா இந்த ஊர்ல இருக்க விவசாயிகள் வந்து விவசாயிகள் யாரு கீழே வேலை பார்த்துருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்காங்க. இது வந்து எப்படின்னா பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊர். ஸோ பிராமணர்கள் கீழே இருக்க மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த வேலை செஞ்சுட்டு அவங்களே கூலி கொடுத்துக்குவாங்க, அதுல வர்ற காசு வந்து கோயிலுக்கு பயன்படும். இங்க வர இன்கம் எல்லாம் கோயிலுக்கு மட்டும் கோயிலுக்கு மட்டும்தான், கோயிலுக்கு அவங்களுக்கு மட்டும்தான். அதாவது மன்னன் மன்னனை தவிர தளபதி கூட உள்ள என்ட்ரா முடியுது.
ஓ ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருந்திருக்கு, இந்த நாலு ஊருக்கு சேர்த்து அந்த அளவுக்கு பவராக இருந்திருக்கு. என்ன கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கோயிலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ தங்கத்தை வந்து அழிச்சு எவ்வளோ இது பண்ணி செலவு பண்ணி கட்டிட்டாங்கன்னு சொல்லி வரும். அந்த கல்வெட்டில் எல்லாம் தான் இருக்கு. ஆமாம், இந்த இந்த கல்வெட்டில் மட்டும், இந்த கல்வெட்டில் இந்த செய்தி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஓவராலாக கோயில் சுற்றி பார்த்துருவோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அடுத்தது என்னென்னா ஓவரால் ரிவ்யூ உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி எங்களோட அனுபவம் எப்படின்னா, ரொம்ப அற்புதமான அந்த கோயில் இருந்தது. சரி பார்ப்போம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் ஓவராலாக முடிச்சிட்டோம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில். அங்கே நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம், எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மூலவருக்கும் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஏன்னா அது போய் சாவி வாங்கிட்டு வந்து நீங்கள் வீடியோ எடுத்துங்க, எங்களுக்கு அதுக்கான பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சொன்னாங்க எங்களுக்கு வேணாம், நாங்கள் எங்கள் சேனல் எப்பயுமே மூலவரை வீடியோவில் காமிக்க மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டோம். அதனால் அங்கே டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது அவங்களே சொன்னாங்க, அங்கே ஒரு இன்சார்ஜ் போட்டு வச்சுருந்தாங்க, அவரே சொன்னார் இதை நான் எனக்கு தெரியும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு இடம் தான் அது. எப்படின்னா அது பழமையை புதுமையாக ஆக்கியிருக்காங்க. அது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை. எப்படின்னா ஒரு கூரை வீடு இருந்ததுன்னா அதே கூரை வீடு அப்படியே மாற்றி வச்சுருக்க மாதிரி அந்த கோவிலில் அப்படியே புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, அப்படி தான் அங்கே செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அது முடிஞ்சிருச்சு, அதை அப்படியே எடுத்து செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேமேஜ் ஆனதை மட்டும் புதுசாக மாற்றிருக்காங்க, அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அங்கே செம அற்புதமான கோயில். ஏன்னா அது சோழர் கால ஒரு பொக்கிஷமே அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த செவரை பார்த்தா ஃபுல் கல்வெட்டுகள் தான் இருக்கும். எந்த மன்னர்கள் அங்கே வந்தாலும் அதுக்கான ஒரு கல்வெட்டுகள் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தானம் பண்ணாலும் அந்த தானம் பண்ணுறதுக்கான கல்வெட்டுகளும் அங்கே இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடைஞ்ச கோயில், பழங்காலத்து கோயில் இப்படிதான் நினைச்சேன். என்ட்ரன்ஸ் பார்க்கலையே, எந்த கோயில் போனாலும் என்ட்ரன்ஸ்ல கோபுரம் இருக்கும். ஆனால் இந்த கோயில கோபுரம் இல்லை. காரணம், ஒருவேளை அந்த அளவுக்கு பழமையான கோயிலா பராமரிக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு டாட்டோட தான் உள்ளேயே போனோம். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு மொட்டை கோபுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ட்ரன்ஸ்லேயே. இதுக்கு கோபுரமே கிடையாது அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுது. ஆரம்பத்தில் இப்போ எதிர்க்கே பார்த்துருப்பீங்க. அது ஆக்சுவலி எங்களுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நாடக மேடையா தான் இருந்திருக்கணும் என்ட்ரன்ஸ்ல. அதில் நான் எல்லாம் இது நாடகத்தை பண்ணுறதுக்கும் அங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு அதுக்காக தான் இருக்கணும். சுற்றியுமே பார்த்தோம், ஏகப்பட்ட கல் கீழே கிடக்குது, எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து புறணை அமைச்சிட்டு இருக்காங்க, முழுசாக முடியல. ஏன்னா அந்த ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் தான் செஞ்சுருக்காங்க, இன்னும் பக்கம் எதுவும் செய்யலை. அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்கு அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.